நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். புறநானூறு அடுத்த பாடல் தங்கினிற் சென்மோ புலவீர். இந்த பாடலை பாடியவர் பெயர் சரியாக தெரியல, ஆனால் புறநானூறு 157வது பாடலுடன் நம்ம வந்து ஒப்பிடும் பொழுது இந்த பாடலும் ஏரை கோனை குரமகள் இளவெயினை பாடியதாக கருதலாம். இந்த பாடல் இடம்பெற்றுள்ள திணை வாகை வாகை பூவை தலையில் சூடி பகைவரை வென்று ஆரவாரித்தல். இந்த பாடல் இடம்பெற்றுள்ள துறை வல்லான் முல்லை. வல்லான் முல்லைனா ஒரு வீரனினுடைய வீட்டையும் ஊரையும் இயல்பினையும் சொல்லி அவனுடைய புகழ்மிக்க ஆண்மைத்தன்மையை பாராட்டும் துறைதான் வல்லான் முல்லை. பாடல் என்னன்னா, நீருள் பட்ட மாறி பேருரை மொக்குள் அண்ண பொகுட்டு விழி கண்ண கரும்பிடர் தலைய பெருஞ்செவி குறுமுயல் உள்ளூர் குறும்புதல் துள்ளுவன உகழும் தொல்லை மன்றத்து ஆங்கன் படரின் உண்க என உணரா உயவிற்று ஆயினும் தங்கி நீர் சென்மோ புலவி நன்றும் சென்றதற்கொண்டு மனையோள் விரும்பி வரகும் திணையும் உள்ளவையெல்லாம் இரவல் மாக்கல் உனக்கொள்ள தீர்ந்தன குறித்துமாறு எதிர்ப்பை பெறாமையின் குரல் உணங்கு விதைத்தினை உரள்வாய்ப் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ விழலே தன்னூர் வேட்ட குடிதொரும் கூட்டு உடும்பு செய் பாணி நெடுந்தீர் வல்லரோடு ஊரா வம்பனி யானை வேந்துதலை வரினும் உண்பது மண்ணும் அதுவே பரிசில் மண்ணும் குருசில் கொண்டதுவே. பாடலின் விளக்கம் என்னன்னா, அன்றத்து வலைப்புறங்களில் சிறு முயல்கள் வந்து துள்ளி விளையாடி கொண்டிருக்கும். அந்த முயலினுடைய கண்கள் வந்து கொட்டை போன்ற கண்களாக இருக்கும். கரிய பிடரியை உடைய தலையை உடைய அந்த சிறு முயலினுடைய காதுகள் வந்து பெரிதாக இருக்கும். அத்தகைய பெரிய காதுகளை உடைய சிறு முயல் உள்ளூரில் உள்ள சிறிய புதர்களில் துள்ளி திரியும் வலைகளை உடைய மன்றத்திற்கு சென்றால் அங்கே இருப்பவர்கள் வந்து உண்ணுக அப்படின்னு விருந்தோம்பல் வந்து செய்ய இயலாது. அப்படி விருந்தோம்பல் செய்ய இயலாத நிலைமையில் அவங்க இருப்பதனால வருந்துவார்கள். அவ்வாறு இருப்பினும் புலவர்களே, நீங்கள் அங்கே செல்லுங்கள், அந்த வீட்டுக்கு செல்லுங்கள் என்று புலவர்களை மற்றொரு புலவர் வழிநடத்துவதாக தான் இந்த பாடலை வந்து அமைத்திருக்கிறார். அங்கே இருப்பவர்கள் வந்து விருந்தோம்பல் செய்ய இயலாத நிலையில் இருந்தாலும் நீங்கள் அங்கே சென்று தங்குக. ஏன்னா அந்த வீட்டில் இருந்த வரகு திணை எல்லாமே வந்து பரிசிலர்கள் உண்டதால் தீர்ந்து போயிருக்கும். அதனால தான் அவங்களால வந்து விருந்தோம்பல் செய்ய இயலாது. இருந்தாலும் அந்த மனைக்கு உரியவள் கைமாறாக உணவுப் பொருட்களை பெற இயலாமையால் என்ன செய்வாங்க அப்படின்னா, கதிர் இடத்தே முற்றி உளறி விதைக்காக விடப்பட்டிருக்கும் திணையை வந்து விருப்பத்துடன் உருளில் இட்டு இடித்து சமைத்து உணவு அளிப்பாலே அல்லாமல் உணவின்றி உங்களை வந்து போக விடமாட்டான். சமைக்கிறதுக்கு வந்து திணையோ வரகோ இல்லை அப்படின்னாலும் விதைக்காக சேமித்து வைத்திருக்கக்கூடியதை வந்து உணவாக மாற்றி அளிப்பாள். நீங்கள் மட்டும் இல்லை புலவர்களே, வேறு யாரு சென்றாலும் வேந்தனே சென்றாலும் அந்த வீட்டினுடைய தலைவி இதைத்தான் செய்வாள். அதாவது இந்த வகையான உணவைத்தான் அளிப்பாள். உடும்பின் தோளால் செய்யப்பட்ட கைச்சரடு அணிந்து நெடிய தேரை செலுத்தும் வீரர்களோடு ஊர்ந்து கச்சணிந்த யானைகளையுடைய வேந்தர்கள் வந்து அந்த வீட்டிற்கு வந்தாலும் அவர்கள் உண்பதும் இந்த உணவுதான். அது மட்டும் இல்லை, அந்த வீட்டு தலைவன் வந்து உங்களை வந்து வெறுங்கையோடு அனுப்ப மாட்டான். என்ன செய்வார் அப்படின்னா, தன்னிடம் வரும் பரிசிலர்களுக்கு வழங்கும் பரிசில் வந்து அவன் பகைவரை வென்று பெற்ற பொருள் வந்து உங்களுக்கு அளிப்பான். அத்தகைய மன்றத்திற்கு நீங்கள் செல்லுங்கள். தலைவி அந்த மன்றத்தில் அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய தலைவி உணவே இல்லை என்றாலும் விதைக்காக வைத்திருப்பதை வந்து உணவாக மாற்றி தருவாள். அந்த தலைவன் பகைவரை வென்று பெற்ற பொருளை வந்து உங்களுக்கு பரிசாக அளிப்பான் என்று புலவர்களை ஒரு புலவர் வழிநடத்துவதாக இந்த பாடல் வந்து அமைந்திருக்கு. நன்றி. வாழ்க வளமுடன்.